Thailand and Nadepitcher, Ulaka Alavilana, Arnatakan Portil, Tankapatakam Venturudan, Aindamura Ulaka Championship at the Yum Kaipatria, Tamarakatais and the Rajendramanudan, Yamada Saidialar, Mutu Nadatia, Kalandariadali, Ipudakanalam. தாய்லாந்தில் நடைபெற்ற உலக ஆணலகன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேந்திர மணி அவர் நம்மிடம் இருக்கிறார் குறிப்பாக ஐந்து முறை இந்த உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கார் அவர்கள் தற்போது நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் ஐந்து முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணியிருக்கீங்க இதற்கு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி சார்பாக முதற்கண் வாழ்த்துக்கள் இந்த ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தில் இந்த ஐந்தாம் முறையை வின் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கு இந்த தருணம் இது எனக்கு கிடைச்ச வெற்றியா நினைக்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றியா நினைக்கிறேன் ஒவ்வொரு பாடி பில்டருக்கும் கிடைச்ச வெற்றி அவர் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கிடைச்ச வெற்றியா நினைக்கிறேன் ஏன்னா முதல் முதல் தமிழ்நாட்டில் மிஸ்டர் வேர்ல்டு பட்டத்தை வாங்கி 2013 நான் தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது இந்தியாவில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் ஆள் நான் தான் சர்வீசஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணியிருக்கேன் சர்வீசஸில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஏர்ஃபோர்ஸில் சாம்பியன் ஆஃப் பட்டம்லாம் இருந்தாலும் வேர்ல்டு சாம்பியன் என்று தமிழர்கள் மத்தியில் ஒரு கனவாக இருந்துச்சு அதை நினைவாக்கணும் அப்படின்றதுக்காக இரவும் பகலமான ஒரு ஓயாத ஒரு உழைப்பு அது என் குடும்பத்தோட சப்போர்ட்டு அது யாரோட எந்த ஒரு பான்ஷரும் கிடையாது எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு உதவி இல்லை ஆனால் சொந்த உழைப்பினால் இந்த ஐந்து முறை சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கிறேன் உண்மையில் அதை நான் பட்டத்தை வென்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அது எனக்கு கிடைச்ச பெருமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை தமிழருக்கு கிடைச்ச பெருமை நான் குடிக்கிற தண்ணியில் தமிழ் கலந்துருக்குது நான் சுவாசிக்கிற சுவாசத்தில் தமிழ்நாட்டோட சுவாசம் இருக்குது அதனால் வந்து ஒரு ஒரு வெறி நம்ம தமிழ்நாடு ஏன் சாதிக்க முடியாது கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சாதனை பண்ணணுன்ற ஒரு இருந்துச்சு இந்த 50 வயசுலேயும் முடியும் அப்படின்றதுக்கு இந்த சாதனை ஒரு இதுவாக இருக்குது எல்லாருக்குமே உங்களுடைய மேலும் பல பல சாதனைகளை பிறகு வாழ்த்துக்கள் சார் நிச்சயமாக விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை இலக்கு என்பது ஒன்றுமில்லை நம் எந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கலாம் அதே போல வரக்கூடிய இளைஞர்கள் நிச்சயம் முயற்சி செய்தால் தாம் அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக அடைந்து விடார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் முத்துக்குமார்